நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு வந்து குறியீடுகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது குறியீடுகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் நாம் வந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரலாம்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். குறியீடுகள் அப்படிங்கிறது இப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைலில் ஒன்றாக இருக்க வேண்டும். ஸோ விசிட்டிங் கார்டில் போடலாம், அது ஒன்று. ஸோ அதுலேயும் நட்சத்திர குறியீடுகள்ங்கிறது நான் திரும்ப திரும்ப நான் கற்றுக்கொண்ட வரைக்கும் அது நல்லா தான் வேலை செய்யுது. நட்சத்திர குறியீடுகள் நமக்கு ஜென்ம நட்சத்திர குறியீடு, சம்பத்து குறியீடு, சம்பத்து தாரை, தன தாரை அப்படிங்கிற விஷயம், இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாதகத்தாரை, சேமத்தாரை, கிட்டத்தட்ட 27 நட்சத்திரங்களில் நமக்கு ஒரு 9 தவிர 18 சாதகமானதாகத்தான் இருக்கும். அதை பற்றி ஏற்கனவே நான் ஜென்ரலாக ஒரு வீடியோ வந்து எது சாதகத்தாரை எது ஜென்மத்தாரைன்னு பார்க்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து நான் ஒரு குறியீடு காமிக்கிறேன், அது யார் யார் எந்தெந்த நட்சத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பயன்படுத்துங்க, உங்கள் லைஃப்பில் பயன்படுத்துங்க, அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே வந்து அனுபவத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கக்கூடியதாக இருக்குது, அதனால் உங்களுக்கு யூஸ் இருக்கா, இந்த குறியீடை நான் பயன்படுத்தினேனே எனக்கு நல்ல விதமான ஒரு நிலை இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது மற்றவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் வெறுமனே நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு கை ஓசைங்கிற மாதிரி தான், ரெண்டு கை தட்டினா தானே ஒரு சத்தமே வரும், அதுதானே மிக முக்கியமானது. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லணும் இல்லையா. இதை பார்த்துட்டு அப்படியே கடந்து செல்வதாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த இது பாருங்கள், இது வந்து விநாயகர், சரியா? இது விதவிதமான விநாயகர். இது விநாயகர் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, அதாவது இது பாருங்கள், இதுவும் விநாயகர் தான். இது யானை இல்லையா, கீச்சேன். அஸ்வினி மகம் மூலம் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பரணி பூரம் பூராடம். ஏன் அப்படி, மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது யானையோட ஒரு இது மாதிரி தான் அவங்க சொல்கிறது உண்டு. யானையோட துதிக்கை அப்படிங்கிறது அதுதான். ஸோ விநாயகருக்கு துதிக்கை இருக்குது, அப்போ அது மூலத்தில் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அதோட ஜென்ம நட்சத்திர வடிவம் அப்படிங்கிறது அதுதான். அப்போ விநாயகர் அஸ்வினி மகம் மூலம். ஏன் அஸ்வினி மகம் மூலம், இது எல்லாமே ஒரே நட்சத்திர இதில் தான் வரும், அப்போ அவர்கள் உபயோகிக்கலாம். அடுத்தபடியாக பரணி பூரம் பூராடம், ஏன்னா அஸ்வினிக்கு அடுத்த 2 நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து பரணி பூரம் பூராடத்துக்கு அஸ்வினி மகம் மூலம் வந்து 9 நட்சத்திரம். ஸோ 1 நட்சத்திரத்தையும் 9 நட்சத்திரத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அப்போ 1 நட்சத்திரத்துக்குரிய குறியீட 9 நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தலாம். 9 நட்சத்திரத்துக்குரிய குறியீட 1 நட்சத்திரம், ஏன்னா இதுதான் வந்து ரெண்டையுமே வந்து நாம் அல்டிமேட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ பரணி நட்சத்திரக்காரங்க, பூர நட்சத்திரக்காரங்க, இல்லை புராட நட்சத்திரக்காரங்க அப்படின்னா அவங்க இந்த யானை கீச்சைன்னு யானை படத்தை வணங்குதல் அல்லது பிள்ளையாரை கும்பிடுதல் அல்லது பிள்ளையாரை வந்து அதிகமாக அவர்கள் வந்து இஷ்ட தெய்வமாக வைத்து கொள்ளுதல் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதை தாண்டி வேறு யாரெல்லாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிறது இதே மாதிரி எண்ணிக்கையில் பார்க்கணும். இந்த மூல நட்சத்திரம் யார் யாருக்கு நல்ல தாரையாக வருகிறதோ அவர்கள் இதை பயன்படுத்தலாம் அப்படி பார்க்கணும். அப்போ உத்திரட்டாதி, உத்திரட்டாதிக்கு அடுத்து ரேவதி, அஸ்வினின்னு வந்துடும். அப்போ ரேவதி நட்சத்திரக்கா, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அனுசம் நட்சத்திரக்காரர்கள் அல்லது பூச நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு அது விபத்து தாரையாக வந்துடும். ஸோ அப்போ அது அவர்களுக்கு சரி வராது. அப்போ பூரட்டாதி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி. அப்போ பூரட்டாதி விசாகம், அது மட்டும் இல்லாமல் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம், இவர்களும் பயன்படுத்தலாம். அப்படியே நம்ம ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் அதை கனெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். யாருக்கு, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வருதோ,
ஒன்று அஞ்சு நாலு, அதாவது ஒன்று நாலு, ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது உங்களுக்கு நல்லது. மூணு அஞ்சு ஏழு சரி கிடையாது. உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து மூணாம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதிரி மூணு அஞ்சு ஏழில் எண்ணிக்கையில் வந்தது அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது, மற்றவர்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து இது. நான் இப்போ வந்து நான் ஒரு நாலஞ்சு நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். ஸோ வந்து நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.